சிங்கப்பின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு யம்மியான ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட், அதுவும் லன்ச் பஃபேவோட சென்னையில் நம்ம வேளச்சேரியில் இருக்க ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் ஃபுட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு இது சூப்பரான ரெஸ்டாரண்ட், நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலே இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு ஒரு சர்வீஸை பார்த்ததே இல்லைங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட், மத்ராஸ் குளோபல் வெஜ் கிச்சன். இது பார்த்திங்கன்னா நம்ம வேளச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கிராண்ட் மால் தெரியுதுங்களா, ஆப்போசிட் கிராண்ட் மால் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி வரும், அந்த ஸ்ட்ரீட் தெரியுது பாருங்கள். வேளச்சேரியிலேருந்து வரும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இருக்குது கிராண்ட் மால், இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே இப்போ போகிறோம். ஸோ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ கோவிட் டைம்ன்றதுனால இந்த மாதிரி கோடு போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க டிஸ்டன்சிங்க்கு. ஸோ வெஜிடேரியன் பிரியரா நீங்கள் ஃபேமிலியோடு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, அதுவும் ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் மாதிரி, ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கட்டாயம் போங்க. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே இது பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. லிஃப்ட்லேருந்து சாப்பாடு வந்து இறங்குது. ஸோ அந்த டேபிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்குது, சாப்பாடு சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வருது. வீக் டேஸ் போனீங்கன்னா நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு லஞ்ச் பஃபேவை சர்வ் பார்க்கலாம். லஞ்ச் பஃபேன்றது அவங்க பிளேட்லேயே வந்து சர்வ் பண்ணுறாங்க, நம்ம போய் எடுத்துக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன கேட்டாலும் அவங்க எக்ஸ்ட்ராஸ் அன்லிமிட்டெட் ஃபுட் தராங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டிஸ். இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. இப்போ வந்து மழை டைமுன்றதுனால ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஷூட் எடுத்துக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிச்சன் குக்கிங் இது எல்லாமே நான் காமிக்கிறேன். ஸோ இந்த தீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இந்த வழியாக தான் ஃபுட்டு மேலேருந்து கீழே வருது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இது பண்ணுவாங்களாட்டிருக்கு. நம்ம டேபிள் புக் பண்ணோம்னா கூகுளில் போய் புக் பண்ணணும். ஸோ இந்த தீம்ஸ் எல்லாமே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பார்ட்டிஸ் கூட இங்கே பார்ட்டி கூட அரேஞ்ச் பண்ணி தராங்களாம். இதுக்கு பார்க்கிங் பார்த்திங்கன்னா கிராண்ட் மால்க்குள்ளேயே ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. ஸோ நம்ம கிராண்ட் மால்க்கு எங்கேயாவது போயிட்டு நம்ம ஏதாவது பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டோம்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட பில் கூப்பனை காமிச்சா நம்மளுக்கு கிராண்ட் மாலில் ஃப்ரீ பார்க்கிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட்டு போனேன். ஸோ சென்னையிலே எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டில் இது என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஃபுட்டு சர்வீஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு ஃபுட்டும் சர்வ் பண்ணிட்ட பிறகு ஃபுட் ஹவாஸ் த ஃபுட், ஃபுட் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்பிட்ட திருப்தி எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த தீம்ஸ் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்குது. பர்த்டே பார்ட்டி எல்லாமே இங்கே நடக்கும்ன்றாங்க. ஸோ நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ ஃபுட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்டே போயிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பஃபே தான் எங்களோட ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கே இருக்குன்றதை சர்ச் பண்ணும்போது இந்த ரெஸ்டாரண்ட் வந்தது. ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டார்டர் சூப் பார்த்திங்கன்னா ரெண்டு சூப் கொடுத்தாங்க, வெஜ் மேன்ச்சோ சூப்பும் க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப்பும் கொடுத்தாங்க. இது சைடில் பார்த்திங்கன்னா சாலட்ஸு, அப்புறமா கார்ன் சாலட், அடுத்தது ரா வெஜிடபிள் சாலட், ஆனியன், கேரட் இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த பிளேட்டு இந்த கிளாஸு இதெல்லாமே அவ்வளோ ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க. க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டு, நான் அதே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிறையா வந்து வெஜிடபிள்ஸ் போனோம். இது வந்து கேனப்பி மெக்சிகன் ஃபுட்டுன்னாங்க. அடுத்தது இது வந்து அது ஏதோ டிக்கா மாதிரி சப்ஜிக்கா டிக்கான்னாங்க, நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு டிக்கா பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றுன்னா வந்துட்டு இருந்துச்சு. ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பன்னீர் டிக்கா இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சமைச்சவங்க யாரும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், எனக்கு இந்த டைம் அந்த சான்ஸ் கிடைக்கல, நெக்ஸ்ட் டைம் பார்ப்பேன். ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் மஞ்சூரியன், அடுத்தது ஃப்ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் இதுவுமே ஸ்டார்டர் சூப்பராக இருந்துச்சு, எதுவுமே மீறல. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வடை இல்லையா, ஃபலாஃபல்ன்ற மெக்சிக்கன் ஒரு வடையா, கொண்டக்கடலை வடையா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு அந்த தட்டுவடை மாதிரி இருக்கிறது வந்து கேனப்பி அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றொன்றா சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் கோர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி, அடுத்தது பன்னீர் கிரேவி, அடுத்தது மிக்ஸ் வெஜிடபிள் கிரேவி, நான், ரோட்டி, தால், அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், நூடுல்ஸ், அப்புறம் வெஜ் மஞ்சூரியன் சாஸ் ஒரு மாதிரி, ரைத்தா, தயிர் பச்சடி இது எல்லாமே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து காலையில் சாப்பிடாமல் போனால் கூட இவ்வளோ நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட். அந்த சாம்பார் சாதம்லாம் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இந்த ரூம் இதில் வந்து நிறையா தீம் வச்சுருக்காங்க. அப்படியே மேட்ச் ஓடிட்டுருக்கு, வேர்ல்டு கப் மேட்ச்சு. ஸோ நம்ம அப்படியே ஃபுட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வேர்ல்டு கப்பையும் பார்க்கலாம்.
இந்த தீம்மு இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஃபேமிலியோட நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ரெஸ்டாரண்ட் இது. ப்ளஸ் டேஸ்ட்டு வைஸு அவங்க சர்வீஸு எல்லாத்துக்குமே வந்து 5-star ரேட்டிங் கொடுப்பேன் நான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபைனலி பார்த்திங்கன்னா டெசர்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மெயின் கோர்ஸ் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு டெசர்ட்டில் வந்து இந்த பால் பாயாசமும் அடுத்தது குலோப் ஜாமுனும் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பவுலில் தராங்க அவங்க, நம்ம பஃபே மாதிரியே. ஸோ பால் பாயசத்தை டேஸ்ட் பண்ணிவிட்டு குலோப் ஜாமுனை டேஸ்ட் பண்ணலான்னு வச்சிட்ருக்கேன். முதல்ல பால் பாயசம் சாப்பிட்டுடலாம். பால் பாயசம் டேஸ்ட் ஸோ குட். ஸோ கரெக்டாக நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காங்க பால் பாயசம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஃபேவரெட் ப்ரௌனி ஃப்ரூட் சாலட். ஸோ குழந்தைங்க எல்லாத்துக்குமே ப்ரௌனி பிடிக்கும். ஃப்ரூட் சாலட் கிட்ஸுக்காக அது வந்து ப்ரௌனி இது ஸ்பெஷல் ப்ரௌனி கொடுத்தாங்க. இது இந்த இதிலே இன்க்ளூடடு இந்த லன்ச் மெனுலே. ப்ளஸ் ஒரு பவுல் ஃபுல்லாக ஃப்ரூட் சாலட் கொடுக்குறாங்க. வயிற்றில் தான் இடம் இல்லை. ஃபைனலி ஐஸ்கிரீம். ஸோ நான் என்னோடய குலோப் ஜாமுனை ஐஸ்கிரீமை வச்சு சாப்பிட்ற ஹேபிட் இருக்குது. ஸோ நான் வந்து ஐஸ்கிரீம் வித் குலோப் ஜாமுன் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றேன். ஸோ நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டல் தன் பை ஃப்ரம் சிங்கப்பென். பை.